ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டவுட் சிலபஸ் படி ப்ரொடக்டட் டைப் ஃப்ரான்ச் கப்ளிங் சால்ட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். ஸோ சால்ட் ஒர்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைல் போயிட்டு நியூ அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா 3D பார்ட் அக்மெண்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ தட் நீங்கள் அந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வரைய போகிறது ஃப்ளாஞ்சுடைய மெயில் பார்ட். ஸோ அதனுடைய ரைட் சைடு வியூ தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ரைட் பிளேன் ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ரொஃபைலுடைய சென்டர் லைனுக்கு மேலே வரக்கூடிய ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன் தான் வரைய போகிறேன், சின்ஸ் இட் இஸ் சிமெட்ரிக். ஸோ அந்த ஆஃப் போர்ஷன் வரைஞ்சதுக்கப்புறம் அதை சென்டர் லைனை பொறுத்து ரிவால்வ் பண்ணும்போது நமக்கு அது கம்ப்ளீட் ப்ரொஃபைலாக கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் பர் டைமென்ஷன்ஸ் 85 mm. ஸோ அதுக்கப்புறம் இந்த கட் செக்ஷனல் ப்ரொஃபைல் கொடுத்துருக்குறாங்க, அந்த ப்ரொஃபைல் மாதிரியே வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரையும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையணும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பாயிண்ட்ஸில் வந்துட்டு அதுவே வந்து ப்ரீ டிஃபைன் ஆகும். லைக் அந்த கைட்லைன்ஸ் காட்டும், அந்த கைட்லைன்ஸ்க்கு நேராக நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அது செல்ஃப் டிஃபைன்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சென்ட்ரல் லைன் காட்டுச்சு இல்லைங்களா, அதுக்கு நேராக நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா அது டிஃபைண்டாக நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா அது மாறாது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த கைட்லைன்ஸ்க்கு மேலேயோ இல்லை கீழேயோ இல்லை தள்ளியோ வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் செலக்ட் பண்ணி வெர்டிக்கல் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்கனாலே இந்த ரிலேஷன்ஷிப் ரைட் சைடில் காட்டும், வெர்டிக்கல்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய டிஸ்டன்ஸு சென்டரில் வந்து 50 mm டையாக்கு ஒரு ஹோல் வரணும், அதனால் அங்கேருந்து 25 mm கொடுத்துருக்கேன். ஸோ இது ரிவால்வ் பண்ணும்போது மேலே 25, கீழே 25 அப்படிங்கும்போது 50 mm. ஸோ இங்கே நான் வரைகிறது எல்லாமே ஹாஃப் ஆஃப் தி டைமென்ஷன்ஸ் தான் வரைய போகிறேன், ஏன்னா சென்டர் எனக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி தான் வரைகிறேன். ஸோ இது ரிவால்வ் பண்ணும்போது அப்படியே கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வரும்போது அது அப்படியே டபுள் ஆகிக்கும். ஸோ தட் கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ், இந்த இது வந்து டவுட் சிலபஸில் கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ்க்காக தான் நான் வரைகிறேன். ஸோ அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது கம்ப்ளீட் ப்ரொஃபைல் ஆஃப் தி ஃப்ளாஞ்ச் வந்து 216. ஸோ அதில் பாதி 108 கொடுத்துருக்குறேன். அண்ட் சிமிலர் தி அதர் டைமென்ஷன்ஸையும் மார்க் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் பர் டைமென்ஷன்ஸ் இது வந்து நான் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஃப்ளாஞ்ச் வரைகிறேன், தட் இஸ் மெயில் பார்ட். இந்த மெயில் பார்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 5 mm ப்ரொஜெக்டடாக இருக்கும். சிமிலர்லி இதே ஃப்ளாஞ்சு மாதிரி நீங்கள் ஃபீமேல் பார்ட் வரையும்போது இது ஒரு 5 mm வந்து அண்டர் கட் உள்ளே கட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லி டிஃபைன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு ரிவால்வ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரே ஒரு சென்டர் லைன் தான் வரைஞ்சிருக்கோம், அதை பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ரிவால்வ் ஆகிரும். ஓகே கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டூ கொடுத்துருங்க. நார்மல் டூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சென்ட்ரல் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பிசிடி சர்க்கிள் டையாக கொடுத்துருப்பாங்க, அந்த 4 ஹோல் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சர்க்கிள்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணணும். அந்த ஹோல் எதுக்குன்னா போல்ட்டை பொசிஷன் பண்ணுறக்காக வரக்கூடிய ஹோல்ஸு. ஸோ அது ஃபஸ்ட் சென்ட்ரல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த 4 ஹோல்ஸ் வரக்கூடிய இடத்துல வந்துட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அது பிசிடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் சென்டர் பாயிண்ட்லேருந்து வந்து பிசிடி ட்ரா பண்ணிக்கிறோம். பிசிடி ஆஃப் தட் சர்க்கிள் வந்துட்டு 150. ஸோ இப்போ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் சென்டர் லைனும் சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் 4 சர்க்கிளையும் ட்ரா பண்ணிக்கலாம். 4 சர்க்கிளையும் ட்ரா பண்ணிவிட்டு அந்த 4 செலக்ட் பண்ணி ஈக்குவல் அப்படிங்கிறத ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா மீதி 4 மாறிக்கும், மீதி 3 மாறிக்கும். ஸோ 4 ஈக்குவல் பண்ணிவிட்டு இது ஏதோ ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணி அதனோட டைமென்ஷன் 16 mm கொடுத்தீங்கன்னா மீதி 3 ஆட்டோமேட்டிக்காக 16 மாறிடும், 16. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்தீங்கன்னா இது கட் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அந்த 4 குட்டி சர்க்கிள் இருக்குது, அது போக பெரிய சர்க்கிள் ஒன்று சென்டரில் வரைஞ்சிருக்கும் பிசிடிக்காக. ஸோ அப்போ மல்டிபிள் க்ளோஸ் ப்ரொஃபைல் இருக்கிறதுனால நீங்கள் எந்த சர்க்கிளை கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் கட் ஆகும். ஸோ அந்த 4 சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிறது காட்டும். ஸோ த்ரூ ஆல் கொடுத்துட்டு அது ஓகே கொடுத்துருங்க எக்ஸ்ட்ரூட் கட்டில் போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ரைட் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கீவே வரையணும். ஸோ கீவே வரையறதுக்கு இந்த பிளெயினில் ரைட் பிளெயினில் நீங்கள் சென்டர் பாயிண்டில் தானே கீவே வரையணும். ஸோ அதனால் அதனுடைய வியூ வயர் ஃப்ரேம் வியூவில் மாற்றிக்கோங்க, நான் மாற்றின மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே ஒரு 3.4 mm மேலே தான் கீவே வரப்போகுது. ஸோ டோட்டல் ஹைட் ஆஃப் தி கீ வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் 10, பேக் சைடில் வந்துட்டு 9.15. எதுக்காக 9.15 பேக் சைடு கொடுக்குறேன் அப்படின்னா 1:100 டேப்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 mm 100 mm நான் ரிடியூஸ் பண்ணணும் திக்னஸை. ஸோ அந்த வகையில் இங்கே 85 mm தான் அந்த ஃப்ளான்ஜ் இருக்குது, அதனால் 0.85 mm நான் ரிடியூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கீவே வரைஞ்சிட்டேன். ஸோ டோட்டல் ஹைட் ஆஃப் தி கீ கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த லைன்லேருந்து ஃப்ளாஞ்சில் கீ சீட் ஆகக்கூடிய அளவு வந்து 3.4 இது கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாஞ்சு சீட் ஆகக்கூடிய கேப்புக்கு 3.4 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் ஹைட் வந்து 10 mm கொடுத்துக்கோங்க. இந்த பேக் எண்டு வந்துட்டு 9.15, ஏன்னா 0.85 நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த 1:100 டேப்பர் கிடைக்கும். ஸோ இதுதான் கீ. இந்த கீயை பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் வயர் ஃப்ரேம் இதுலேருந்து வெளியே வந்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இந்த வயர் ஃப்ரேம் இதுலேருந்து வெளியே வந்துட்டு நார்மல் சாலிட் வியூ காமிச்சுக்கோங்க. இப்போ போய் ஃபீச்சர்ஸில் போய்ட்டு கட் கொடுங்க. கட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைடு கட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த பிளைண்ட் ஆப்ஷனை மாற்றிக்கோங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்ணாமல் மிட் பிளைனை பொறுத்து கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக கட் ஆகும். 16 mm மாற்றிக்கோங்க அந்த கீவோடைய வித்து. ஸோ ரெண்டு சைடு 8 8 mm கட் ஆகும். ஸோ ஃப்ளாஞ்சில் 3.4 சீட் ஆகுது, ரிமைனிங் வந்துட்டு 10 mm 3.4 ஃப்ளாஞ்சில் சீட் ஆகுதுன்னா ரிமைனிங் 6.6 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாஃப்டில் சீட் ஆகும். அந்த கீவே கட் வந்து ஷாஃப்டில் நம்ம 6.6 கட் கொடுத்து நம்ம ட்ரா பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஞ்ச் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சிமிலர்லி நெக்ஸ்ட் பார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அப்போ அந்த ஃப்ளாஞ்சுடைய ஃப்ளாஞ்ச் கப்ளிங்குடைய ஃபீமேல் பார்ட் வரைய போகிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இதில் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த 5 mm முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகிருந்துச்சு, இதில் வந்து உள்ளுக்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆகாமல் முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகாமல் அண்டர் கட் மாதிரி தெரியும் 5 mm-க்கு. ஸோ அந்த 5 mm ப்ரொஜெக்ஷன் வந்து இதில் சீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இது அந்த ப்ரொஃபைலில் கொடுத்துருக்குற மாதிரியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த மவுஸுடைய சென்டர் பட்டனை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸில் போய்ட்டு டைமென்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அது ரெண்டு வெர்டிக்கல். அதேமாதிரி இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு அது ரெண்டும் வெர்டிக்கல். அப்போ தான் அது வந்துட்டு நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுக்கும்போது பொசிஷன் விட்டு மாறாமல் இருக்கும். ஸோ இது 25 mm டையா. ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா மேலே போகிற மாதிரி இருக்குது, அதனால் அது இந்த டைமென்ஷன் மாற்றினதுக்கப்புறம் அது 25 மாற்றிக்கலாம். ஸோ இது வந்துட்டு 37.5. இப்போது இதை வந்து 25 மாற்றிக்கிட்டோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரைட். ஸோ இது வந்துட்டு 50 mm கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த 25 பாட்டமில் இருக்கிறது 25 மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆஸ் பர் டோட் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய என்ஸ்கீம் சிலபஸில், சாரி R23 சிலபஸில் கொடுத்துருக்கிற டைமென்ஷன்ஸ் படி தான் நம்ம வரைஞ்சிட்ருக்குறோம். ஸோ இந்த 5 mm தான் அண்டர் கட் மாதிரி வரும். அது 108 எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த இது பாருங்கள், நம்மளுடைய டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொஃபைலில் கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 25 50 மாற்றிட்டு ஸோ தட் இஸ் ஃபுல்லி டிஃபைன்டாக இருக்குது. இப்போ போயிட்டு ஓகே கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் ரிவால்வ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆயிரும். ஸோ சேம் ப்ரொசீஜர், ஃப்ரண்ட் ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரை ட்ரா பண்ணி 4 சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு
பிசிடி ட்ரா பண்ணி நீங்கள் அந்த நாலு சர்க்கிளுக்கான எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுத்தீங்கன்னா போல்ட் ஃபிட் ஆகக்கூடிய ஹோல்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் என்ன ஃபஸ்ட்டு ஃப்ளாஞ்சில் என்ன யூஸ் பண்ணணும் அதே ப்ரொசீஜர் தான். இதில் ஒரே டிஃப்ரென்ஸ் அந்த 5 mm நான் வரைஞ்ச முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தது, இதில் வந்து ஒரு கட்டு மாதிரி உள்ளுக்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அந்த 5 mm ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த கட்டுக்குள்ளே மேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஃபீமேல் பார்ட் ஆஃப் தி ஃப்ளாஞ்சுன்னு சொல்லுவோம், அதை மேல் பார்ட் ஆஃப் தி ஃப்ளாஞ்சுன்னு சொல்லுவோம். மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நீங்கள் அந்த ஃப்ளாஞ்ச் போடுற மாதிரியே தான் இதுவும். ஸோ இப்போ நான் கீவே கட் பண்ணும்போது பார்த்துக்குங்க, அங்கே வந்து அந்த 5 mm ப்ரொஜெக்ஷன் முன்னாடி நீட்டு இருந்துச்சு. ஸோ 80 mm ப்ளஸ் ஒரு 585 பண்ணிட்டேன். இங்கே வந்து 5 mm உள்ளே கட் ஆகுது. ஸோ அப்போ கீவே வந்து பார்த்திங்கன்னா 75 தான் வரும். ஸோ அப்போ இந்த சைடு நீங்கள் கீவே வரையும்போது பிகர் எண்டு வந்து 10 mm வச்சுக்குவீங்க டிஃபால்ட்டாக, ஏன்னா அது கொடுத்துருக்காங்க. அந்த இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 mm தான் டிஸ்டன்ஸ் வருது. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் 0.75 mm தான் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அது எவ்வளோ வேல்யூ வரணும்னா 9.25. ஸோ அப்போ தான் 1:100 டேப்பருக்கு வர முடியும். ஸோ சிமிலர்லி அங்கே பண்ண மாதிரியே 3.4 ஃப்ளாஞ்சுடைய ஸ்பேசிங் கீவேக்கு அதை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிகர் ரெண்டு 10 மார்க் பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்மாலர் ரெண்டை 0.75 டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால் அதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 9.25. So this is the key. Extrude cut கொடுத்துட்டு அபவுட் மிட் பிளைன் செலக்ட் பண்ணி 16 mm கொடுத்தீங்கன்னா ரெண்டு சைடும் கீவே கட் ஆயிரும். Can save this also. நம்ம ஃபோல்டர்லேயே போயிட்டு அதை ஃப்ளாஞ்சுடைய செகண்ட் பார்ட்டன் சேவ் பண்ணிக்கோங்க. நியூ போயிட்டு நான் வீல் ட்ரா அந்த பார்ட். ஸோ ஃப்ரண்ட் ப்ளேன் சூஸ் பண்ணி நார்மல்கிட்ட கொடுத்துக்கிறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஷாஃப்ட்டு தான் வரைய போகிறோம். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணி இந்த ஷாஃப்டோட சைஸ் வந்து 25 அண்ட் இந்த ஷாஃப்டோட லென்த்து வந்து அவங்க கொடுக்கல. ஸோ டயா ரேடியஸ் 25, டயா வந்து 50 வச்சுக்கிறேன். ஸோ அபவுட் மிட் ப்ளைன் வச்சுட்டு லென்த்து வந்து கொடுக்காத காரணத்தினால நான் ஒரு 100 mm ஷாஃப்டை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷாஃப்டில் நான் கீவே கட் பண்ணணும். ஃப்ரண்ட் ப்ளைனை சூஸ் பண்ணிவிட்டு ரைட் ப்ளைனை சூஸ் பண்ணி நார்மல்ட்டு கொடுத்துட்டு இப்போ அந்த ஷாஃப்ட்லேயே வந்துட்டு கீவேவை ட்ரா பண்ணுறேன். நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா கீவோட பிகர் எண்டு வந்துட்டு உங்களுக்கு 10 mm, லோயர் எண்டு வந்துட்டு நீங்கள் கீவே என்ன டிஸ்டன்ஸ் வரைக்கிறீங்களோ அதில் சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து கீவே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கீவேக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 90 இதுதான் கொடுத்துருக்காங்க ட்ராயிங்கில். அதனால் 90 mm கீவே 85 mm கொடுத்துருக்கோம். 5 mm எக்ஸ்ட்ரா கீவே கொடுக்குறேன். 85 ஒரு 5 mm வந்து எக்ஸ்ட்ராவாக கீவே கொடுத்துருக்கேன். 5 mm கேப் இருக்கும் கீவே போனதுக்கப்புறம். ஸோ இதில் அந்த டாப் ரீஜனுக்கு மேலே வந்து ஃப்ளாஞ்சில் அந்த கீவே வந்து ஃப்ளாஞ்சில் உட்கார போது அதான் 3.4 நம்ம ஃப்ளாஞ்சிலே கட் பண்ணியிருந்தோம். ரிமைனிங் போர்ஷன் தான் வந்துட்டு ஷாஃப்டில் இருக்கும். ஸோ அந்த டாப் போர்ஷன் மட்டும்தான் இன்க்ளைண்டாக இருக்கும், பாட்டம் போர்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ 90 mm கொடுத்ததுனால 0.9 mm இது பண்ணிக்கிட்டேன். அதான் 1:100 டேப்பர் ரேஷியோக்காக. சப்போர்ட் மிட் ப்ளைன் 60 mm கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு சைடும் அந்த கீவே கட் ஆகிடும்.
ஸோ அந்த கீ வரையும் போது டேப்பர் வந்து டாப் சைடு மட்டும்தான், பாட்டம் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஒன் சைடு தான் நீங்கள் டேப்பர் ஃபேஸாக வரைவீங்க. ஸோ அதெல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் செலக்ட் பண்ணி சாம்பர் கொடுத்துட்டு 2x45 அப்படிங்கிறத அந்த வேல்யூவை செட் பண்ணிட்டிங்கன்னா ஷாஃப்ட் ரெடி ஆகிடும். இதை அப்படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷாஃப்டை ரெண்டு சைடுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு ஷாஃப்ட் வரைஞ்சிங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம அந்த போல்ட், இந்த 4 ஹோல்டிங் சீட்டாக கூடிய போல்ட்டு. ஸோ அதுக்கு அந்த பாலிகன் ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ஹெக்ஸகன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஹெக்ஸகனுக்குள்ளே வரக்கூடிய சர்க்கிள் வந்துட்டு 32. ஏன்னா அந்த போல்ட்டுடைய ஷாஃப்ட் சைஸ் வந்து 16 சொல்லியிருந்தாங்க, அதனால் அது டபுள் சைஸ் கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக 2x ஆஃப் தி ஷாஃப்ட் தான் இருக்கும். ஸோ ஒரு லைனை செலக்ட் பண்ணி அதை ஹாரிசோனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணி ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து அந்த போல்ட்டுடைய திக்னஸ் வந்துட்டு 12mm கொடுத்துருந்தாங்க, அதனால் 12mm செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த போல்ட்டுடைய டாப் ஃபேஸ் திரும்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த போல்ட் வரையும் போது நான் டாப் லைன் யூஸ் பண்ணி வரைஞ்சேன். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க, 16 டயா. சர்க்கிளுடைய டயா வந்து 16 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கோங்க ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ராயிங்கில் கொடுத்துருக்குற அளவுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 46mm, சாரி 66mm, 66mm எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ த்ரெட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு தனியாக சொல்கிறேன், இப்போதைக்கு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த போல்ட்டையும் நம்ம 4 இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஒரு பார்ட் போதுமானது. அதே மாதிரி நட்டு நியூ பார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெக்ஸகன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாப் லைனை நார்மல் டூ பண்ணிவிட்டு ஹெக்ஸகன் ப்ரொஃபைலே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹெக்ஸகனை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளுடைய டையாக வந்துட்டு டபுள் சைஸ் ஆஃப் தி போல்ட்டுடைய ஷாஃப்ட் 32 செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசோனலாக இருக்கக்கூடிய லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசோனல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிரும். ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்துட்டு இந்த போல்ட்டுடைய திக்னஸ் நட்டுடைய திக்னஸ் பாருங்கள், 14mm இருக்கணும். 14mm கொடுத்துட்டு திரும்பி அதை டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணி நார்மல் டூ பண்ணிவிட்டு சென்ட்ரல் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ டைமென்ஷன்ஸ் ஃபார் தட் சர்க்கிள் 16mm. த்ரூ ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் இந்த மெட்டல் ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் கட் ஆயிடும். சரி, சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் பார்ட் கீயை ட்ரா பண்ணிக்கிறேன். நியூ பார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த எல்லா பார்ட்ஸையும் ட்ரா பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கிறதையும் ட்ரா பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஐ வில் அட்ரஸ் தட் இஷ்யூ.
ஸோ ரைட் பிளேன் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த கீவே உடைய ப்ரொஃபைலை ஜஸ்ட் லைக் தட் பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி கீவே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், நார்மல் லைனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்போயுமே கீவே வந்துட்டு கீழே வந்துட்டு பாட்டம் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், டாப் ஃபேஸ் மட்டும்தான் இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இன்க்ளைண்டாக வரைய மாதிரி வரைஞ்சிட்டு, ஸோ பிகர் சைட் ஆஃப் தி இது வந்து உங்களுக்கு 10 mm அது கொடுத்துருக்காங்க. அண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 85 mm கொடுத்துருக்காங்க. ஸோ பிகர் சைடு வந்து 10 mm. ஸோ 100 mm கூட 1 mm குறைக்கணும் அப்படிங்கும்போது லோயர் சைடு 85 mm தான் வருது அப்படிங்கும்போது 0.85 mm குறைச்சிக்கலாம். ஸோ தட் இஸ் 9.15 வரும். ஸோ இதுதான் கீ. டாப் ஃபேஸ் வந்து டேப்பராக இருக்கிறது 1:100 டேப்பரில் வரைஞ்சிருக்கோம். ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு அபவுட் மிட் பிளைனில் பொறுத்து 16 mm நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே எக்ஸ்ட்ரூட் ஆகும் ஈக்குவலாக 18.88. ஸோ மிட் பிளைனை பொறுத்து ரெண்டு சைடு எக்ஸ்ட்ரூட் ஆகுதும். ஸோ 16 mm அதனுடைய சைஸை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக 8.8 அது எக்ஸ்ட்ரூட் ஆகிக்கும். ஸோ இது அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த அசம்பிளியில் வந்துட்டு இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு கீயை வந்து இந்த ஃபைலில் இருக்குது, இந்த ஃபோல்டரில் இருக்குது, அதனால் அதை ரீப்ளேஸ் கொடுத்துட்றேன். வேறு பாட்டு குறைஞ்ச கீ அதில் ஆல்ரெடி இருந்ததுனால தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கொடுத்துருக்குற எல்லா ப்ரொஃபைலோடைய ட்ராயிங்ஸும் வரைஞ்சி சேவ் பண்ணியாச்சு. அடுத்து அசம்பிள் பண்ணுறதை பார்ப்போம்.